டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சொல்றதெல்லாம். மெடிடேஷன் நான் வந்து எப்படின்னா காலையில் எழுந்தோடனே டைம்ல ஒதுக்க முடியாது எனக்கு சிச்சுவேஷன். ரெகுலராகவே மனசை வந்து முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக வச்சுக்கேன். நீங்கள் சொல்லப்படி மனசு தான் நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் சொல்லப்படி உணர்ச்சிகள் உணர்வுகள் ஆமாம் அதே வந்து மேக்ஸிமம் ஆமாம் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிட்டுருக்கு. ஆமாம் இது வந்து முதல்ல இதோட இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு கண்டிப்பாக வரும். முதல்ல வந்து ஓரளவுக்கு தாட்ஸ் குறுக்க வந்துருக்கும். இப்போ அந்த தாட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு கண்டினியூஸாக 1 to 2 hours மார்னிங் அப்புறம் அதே கண்டினியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் டே. நைட் தூங்குற வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஆமாம் தூங்கும்போது நம்ம சொரூபத்துக்கே போயிடுறோம். ஆமாம் அப்போ என்ன தூங்குறதுக்கு முன்னாடி என்னன்னா எதுவும் எண்ணங்களே இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ரெண்டு வாரமாக என்னன்னா யூஸ்வலாக வந்து நான் மத்தியானம் தூங்க மாட்டேன். தூக்கம் படுத்தாலும் தூக்கம் வராது. என்னன்னா எப்போ படுத்தாலும் தூக்கம் வந்துவிடுது. சராசரி காலம் மேக்ஸிமம் தூக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. மத்தியானம் தூங்கினா நைட் தூக்கம் வருது. மத்தியானம் தூங்கட்டாலும் நைட் தூக்கம் வருது. அதில் ஒன்றும் இது இல்லை இல்லை அதாவது டாட் டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கிடையாது. நல்லா சுகமாக இருக்குல்ல. ஆமாம் மத்தியானத்துக்கு கொஞ்சம் கனவாக தான் வருது. யூஸ்வலாக வந்து எனக்கு தூக்கங்கிறது நைட் டைம் தான் வரும். மத்தியானம் வராது. இப்போ ஆச்சரியமா என்னன்னா 2-3 வாரமாக மத்தியானமும் வருது. ஓ தூக்கம் மத்தியானம் வருது நைட்டும் வருது. நைட் வந்து மத்தியானம் தூங்கினா நைட்டு சில பேருக்கு தூக்கம் வராது. ஆமாம் தூங்கினாலும் நைட் தூக்கம் அதே டேத்துல தூக்கம் வந்து. ஆமாம் அதான் அதான் என்னென்னா வந்து ஒரு 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 சாரம் ஒன்று இருக்குது அதில். எதுக்கு வந்து தூக்கத்தை வந்து வேதங்கள் சொல்கிறது எல்லாம் சொல்கிறது உபநிடதங்கள்லாம் சொல்கிறது இந்த மாதிரி அது வந்து பரமானந்த நிலை அப்படின்னு சொல்கிறது ஏன்னா வந்து கடந்த நிலை அது கடந்திருக்கோம். இந்த இந்த பிரபஞ்சத்தில் நம்ம நிறைய உடல்களை நம்ம பிறவிகள் எடுத்து எடுத்து வந்திருந்தாலும் எவ்வளோ மாயாஜாலம் பண்ணாலும் வந்து ஒரு தூக்கத்துக்கு முன்னாடி அதால் இருக்க முடியல. ஆக்சுவலாக உண்மையில் பார்த்தேன்னா மறதி வந்து சகஜம். மறதி சரி இப்போ நம்ம எல்லாம் குழந்தைய பிறந்து தானே வந்தோம். 3 வயசுக்கு முன்னாடி ஒன்றும் ஞாபகம் இல்லைல்ல இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆழ்ந்த உறக்கம் தினம் தினம் நம்மளா சூழ்ந்துக்கிறது. அந்த மாதிரி சமயங்களில் வந்து இருப்பே இல்லை இல்லை இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சமோ நாமளோ உறவுகளோ ஆசாபாசங்களோ ஆன்மீகமோ கூட இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறத வந்து அவன் என்ன சொல்கிறான்னா உண்மையான பொருளே வந்து ஆன்மாதான். ஆன்மான்றது என்னன்னா வந்து பூரண பொருள் அது. அது வந்து ஒரு பெரிய அறிவு அது அறிவு மயம். அப்புறம் வந்து அது வந்து இன்மையற்ற இருப்பு மயம். ஆரம்பம் கிடையாது நடுவு கிடையாது முடிவு கிடையாது தோன்றாது மறையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இந்த நனவு நிலையால் உள்ள நுழைய முடியல இல்லை. நனவு நிலையில் நம்ம எப்பேற்பட்ட ஒரு நோய்க்கு வாய்ப்பட்டிருக்கலாம் இல்லாட்டி பண கஷ்டங்களுக்கு இதுப்பட்டிருக்கலாம் பல விதமான போராட்டங்கள் இருக்கலாம். இப்போ யுத்தகலத்துல இருந்துட்டு தினம் தினம் வந்து அவள்லாம் ஃபைட் பண்ணிட்டு போய் படுத்துட்டாளாம் 18 நாள் மகாபாரத போர்ல. ஸோ ஆனாலும் அந்த கொஞ்ச நேரம் தூக்கத்துல அந்த யுத்தம் கிடையாது பகை கிடையாது நட்பு கிடையாது எதுவும் கிடையாது இல்ல. ஸோ காலங்களை கடந்து வந்து ஒரு தூக்க நிலைன்றது ஒரு மனிதனுக்கு வந்து அருளப்பட்டு வந்திருக்கு அருளப்பட்டு வந்திருக்கு. அது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு இது விசாரிச்சு நம்ம யாருன்னு கேட்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதனுடைய விடைக்கு வந்து இது வந்து வந்து விழும். ஆனா அந்த நான் யாருன்ற அந்த விசாரத்துக்கே வரவிடாத அளவுக்கு வந்து இங்க வந்து வாழ்க்கை வந்து பிஸியா எடுத்துட்டு போகும் மனமா எடுத்துட்டு போகும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். என்னமோ பண்ணிட்டு இருப்போம்
எங்கேயோ என்னவோ வந்து சடங்கு ஆச்சாரமா என்னமோ தியானங்களோ என்னவோ எல்லாம் பண்ணிட்டு இருப்போமே தவிர உண்மையில வந்து இதெல்லாமே மனத்தினுடைய பதிவு. மனம் வந்து இப்படித்தான் வாழ்க்கையா விரியுறது, நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, பூச்சி பொட்டுலேருந்து புழுலேருந்து கல்லு மண்ணு ஆகாசத்திலேருந்து அஞ்சு பூதங்கள் வரைக்கும் மனமே வந்து விரிஞ்சுட்டு இருக்கு. அதை வந்து இந்த வாசனைகள் சுப வாசனைகள் விழிச்சுட்ட ஒருத்தன் வந்து மனத்துக்குள்ளேந்து விசாரிக்காம வாழ்க்கையில ஆன்மீக நாட்டம் பண்ணாம பொறுமா விழிப்பு நிலையில மாத்திரம் பண்ணாம விழிப்பு நிலையா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மனமே யாரோட மனம், ஒட்டுமொத்த விசாரணை, ஒட்டுமொத்த விசாரணை தான் இந்த ஆன்ம விசாரம். அது இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமுமே வந்து முழுமையான பலனுக்கு கொண்டு போய் சேர்க்காது, கதிக்கு கொண்டு போய் சேர்க்காது. மீதி நீங்க விழிப்பு நிலையிலே நம்ம பண்ற ஆன்ம விசாரம் பண்ணலை வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஏதோ தியானம் பண்றோம், வேற ஏதோ யோகாசனா பண்றோம், வேற ஏதோ கோவில்களுக்கு போறோம், என்னென்னமோ நம்மளுடைய இவா சொன்னதுன்னு சொல்லிட்டு பண்றோம். இது எல்லாம் கூட என்னன்னா பாசிங் ஃபேஸ், இதெல்லாம் கூட போகணும். என்னைக்கோ வந்து குத்துதே கொடையதேன்ற அளவுக்கு அந்த புத்தியில வந்து பிரச்சனைகள் மயமா, இப்ப வெளியில இருந்து பிரச்சனை வரக்கூடாது, பண பிரச்சனையோ உறவு பிரச்சனையோ ஆரோக்கிய பிரச்சனையோ வேற உயிர் பிரச்சனையோ கூட இல்லாத அளவுக்கு இதுக்கு மாத்திரம் தனியா ஒரு பிறவியில அது வந்து முடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு வைக்கும் இந்த சுபவாசனைகள். அதாவது இது வந்து மன சம்பந்தப்பட்டதே கிடையாது, ஒட்டுமொத்தமா இந்த மனமே யாரோடதுப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் பா இந்த மாதிரி ஒரு ஆணா இருக்கேன், ஆணா இந்த உடம்ப தூக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ அந்த பாயிண்ட் நான் யூஸ் பண்றேன். சொல்லுங்க. இந்த இது நான் நீங்க ஆத்ம விசாரம் சொல்றது, ஆமா நீங்க சொல்ற பாயிண்ட் தான், அதுதான் இப்ப கேட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு டெம்பரரியா எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடு, இந்த பண பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடு, உடம்பு பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடு, உறவு பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடு, இல்லாமையிலிருந்து விடுதலை கொடு. இல்லாம என்னன்னா அது இல்லை இது இல்லை, இந்த ஏரியாலாம் வந்து மனத்தினுடைய ஏரியா, புரியுதுங்களா? அப்புறம் வந்து இங்க வந்து வேண்டி வேண்டி அந்த இல்லாமையை போக்கிக்கிறதுக்கு அதுக்கோசரம் பழகிற ஆன்மீகம், புரியுதுங்களா? எனக்கு படிப்பறிவே கொடு, பணத்தை வந்து எப்படியாவது நான் அட்ராக்ட் பண்ணி சம்பாதிக்கிற ஒரு திறமையை கொடு, சூட்சுமத்தை காமி, கலைகளை எனக்கு கொடு, இங்க போட்டி போட்டு நான் ஜெயிக்கும்படி பண்ணு, முதல்ல நிற்கும்படி பண்ணு, உறவு உற்றார் பெற்றார் உறவினர் அத்தனை பேருக்கு நடுவில் சமூகத்தில் நான் நிமிந்து நிற்கு, தலை நிமிந்து நிற்கணும், பெருமையாக வாழணும், நானும் என்னுடைய குடும்பம் நன்னா வாழணும் அப்படின்னு இந்த நானை சுற்றி சுற்றி பண்ணுறது ஏரியாவே இல்லை. அதனால தான் வந்து இந்த உலகத்தில் ஆராயிற விஷயம் இல்லை, இது உலக சம்பந்தப்பட்டது ஆராய்ச்சி கிடையாது. வெளியில மனம் மூலமா நடக்கிற ஒரு ஆராய்ச்சியே கிடையாது, மனத்தையே ஒட்டு மொத்தமா மனமே உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இல்ல, இது வந்து ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த விசார பார்வை வந்து வெறுமை அது ஒரு ஸ்டேட்மெண்டா விட்டு வைக்காது. அதுதான் நடக்கிறதுனாலதான் அந்த ஒரு சாந்தம் வந்து நிலவ ஆரம்பிச்சிருக்கு. நல்லா தூங்குறேன்னு சொல்றேல, அமைதியா இருக்குன்ற சாந்தமா இருக்கு, எண்ணத்தினுடைய இது இல்ல, போராட்டம் இல்ல அப்படின்றது. சில பேர் இரிட்டேட் பண்ணினா கோபம் வரும், இப்ப அதெல்லாம் அந்த ஏரியாக்க போறது இல்ல. ஆமா ஆமா, ஃபீலிங், ஆமா ஆங்கிரி ஃபீலிங் எல்லாம் வரும், அதெல்லாம் கூட ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருக்கும். ஆமா ஆமா, ஏன்னா இது வந்து இந்த எல்லாத்துக்கும் வர்றது. ஆமா, ஆர்டினரி ஹியூமன் பீயிங் எல்லாம் வருது. ஆமா, சப்போஸிங் ஒருத்தர் வந்து ஒரு ஃபீலிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் இன்க்ரீஸ் பண்ணினா அதுக்கு பேர் கோபம் வரும். ஆமா, அதுதான் வராமல் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை. கோபம் யாருக்கு வருது, எதனால வருது, ஆமா யாருக்கு வருது, எங்கிருந்து வருது, ஆமா யாருக்கு வருது, ஆமா ஆமா எங்கிருந்து வருது, யாருக்கு வருது, இதுதான் அடிப்படை கேள்வி.
ஆமாம், அது ஈவன் வந்து ஒரு ஒரு தியானத்திலேயே இந்த உலகம் சொல்லி கொடுக்குற ஏதோ ஒரு தியானம் பழகிறோம் வச்சுக்கோங்க, அந்த தியானத்திலேயே ஏதோ ஒரு அமைதி வந்தாங்க, இந்த அமைதியை அனுபவிப்பவன் யார் பொறுமா? ஆமாம், அதே மாதிரி உங்களுக்கு நல்ல கோடானு கோடி செல்வம் திடீர்னு வந்துடுது, புரியுதுங்களா? இப்போ குளிர்ந்து மகிழ்ந்து போகிக்கிறவன் யார் பொறுமா? இப்போ உள்ள வந்து என்ன இந்த பணத்தால தாக்கமுற்றவன் இப்போ என்ன வந்து அனுபவிக்கிறான்? அப்போ இந்த பணம்ன்றது இந்த புத்தியிலையோ மனசுலையோ அதை கொண்டு போய் எப்படி நோட்டு நோட்டாக செலவழித்து எதையோ வாங்கி சாப்பிட்றது இல்லையோ, இல்லாட்டி ஒரே எஸ்டேட்டும் ப்ராப்பர்ட்டியுமா வாங்கி வாங்கி போடுறது இல்லையோ, என்ன பாரு என் பெருமையை பாருன்னு சொல்கிற அத்தனையிலையும் இந்த என்ன பாருன்னு அனுபவிக்கிறவன் எவன்? யாருக்கு அந்த சந்தோஷ அனுபவம், யாருக்கு அந்த சுகம்? நாக்குக்கு சுகமா சாப்பிடுறதுனால, உடம்புக்கு சுகமா போகத்தை அனுபவிக்கிறதுனால, இது எல்லாம் காணாம போயிடுறதே. அப்படின்னா உங்க கேள்வி எங்க போய் நிக்கிறது பாருங்களேன், இந்த ஏரியாவே கிடையாது, வாழற ஏரியாவே கிடையாது, வாழற ஏரியாவே கிடையாது, அதுக்குன்னு சாவை பத்தி விசாரிக்கல. ஒரு அருகதையான ஒரு பிறவியா அப்பதான் நம்ம பிறக்கிறோமா இந்த கேள்வியை கேட்கும் பொழுது. எனக்கு வந்து இதெல்லாம் வந்து இருக்கு இல்லை இதை பத்தியே எனக்கு பிரச்சனை இல்லை, உண்மையில இவனே யார் யோசனை பண்றவன். இப்போ சாதாரணமான வழக்கமான தினம் தினம் இங்க நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகங்கள் என்ன பண்ணோம்னா இந்த கேள்வியை வந்து அழிச்சிடும், அழிச்சிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு இந்த மாதிரி கோபம் வருது இது பண்றது அப்படின்னு போனீங்கன்னா ஏதோ ஒரு தியான முறை மாதிரி ஒண்ணு கொடுத்துருவா. நீங்க வந்து இனிமே உங்களுக்கு கோபம் வருதுன்னா இது தினம் பண்ணுங்க, இந்த மந்திரத்தை மனசால வந்து உள்ள ஜபிங்கோ, அதுலயே ஃபோக்கஸ் பண்ணுங்கோ, அது உங்ககிட்ட இருந்து கோபத்தை எடுத்துரும் அப்படின்னு வா. அது வந்து லயம் படுத்துறது. ஒரு குழந்தைக்கு வந்து சாக்கு போக்கு சொல்லி அழாத அழாத தூங்கு 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 தூங்குன்னு சொல்ற மாதிரி செல்ஃப் ஹிப்னாட்டிசம் அது. அப்படி போய் முடிஞ்சிடும். இங்க வந்து வெளியிலேருந்து நடக்கிற எதுவுமே அப்படி போயிடும். ஆனா இந்த கேள்வி வந்து தன்னுடைய லட்சியமான சொரூபத்துல போய் கொண்டு போய் விடாம வைக்காது, அங்க கொண்டு போய் சேர்த்துரும். அதுல போற வழியில கிடைக்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் வந்து அப்படியே ஆசுவாசம் அடையும். அனாவசியமா எதுவும் வராது, வராட்டி சந்தோஷமும் கிடையாது, வந்தா துக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அது என்ன ஃபீலிங் விவரிக்க முடியாது, விவரிக்க முடியாது. ஆனா ஒரு திருப்தியோ திருப்தி, திருப்தியோ திருப்தி, அங்கதான் இருக்கணும் மாதிரி இருக்கும், அதை விட்டு வெளியில வரக்கூடாது. ஸ்டேஜ்ல இருந்தா நம்ம அங்கிருந்து வெளியில எங்கேயும் வரக்கூடாது, அங்கேயே இருக்கும், சதாசர்வுகளும் அந்த இடத்துல இருக்கும். ஆமா, அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஆமா, சோ ஒரு சாட்டிஸ்ஃபை அது வந்து சொல்ல முடியாது. நாளும் பொழுதும் அதுலயே அப்படியே யோசனை பண்றது இல்ல, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் அதெல்லாம் இருக்கணும், அவ்வளவுதான் அங்க இருக்கணும். ஆமா, அது என்ன இம்ப்ரூவ்மெண்ட், அங்க இருக்கும், அங்க இருந்தா ஒரு திருப்தியா இருக்கு. ஆமா, அதை விட்டு வந்தா என்னோட எங்கேயோ வெளியில வந்துட்டோம் போல இருக்கு. ஆமா, அசிங்கமான இடத்துக்கு. ஆமா 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 ஆமா, எங்கேயோ வந்துட்டு ஒரு இடத்துல தேவையில்லாத ஒரு இடத்துல இடத்துல வந்து சிக்கிண்டா மாதிரி படுற அவஸ்தா அப்படி இருக்கும். அதுதான் வந்து சட்டு சட்டுன்னு போயிடுவாளாம், போயிட்டு உடனே சந்தோஷம், உடனே பரம திருப்தி, சாந்தம். ஆமா, அதுதான் அதனுடைய சொரூப லட்சணத்துல வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா பேர் அமைதி. அமைதி, ஆமா, காரண காரியம் இல்லாத அமைதி. அதுக்கு முன்னாடி இந்த உடல் வாழ்க்கை எந்த வாழ்க்கையும் தூசு. ஆமா ஆமா ஆமா, அந்த அமைதிக்கு முன்னாடி அதை விட்டு இறங்கவே கூடாது, படி இறங்கக்கூடாது. அப்புறம் வந்து ஆனந்தம், ஒரு இனம் புரியாத ஆனந்தம். என்ன அது? சொரூபத்தினுடைய லட்சணம் அது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உணர்வு. ஆமா, இது வந்து உடம்புல சௌகரிய உணர்வு இல்லை. ஆமா, இது உடம்புல கிடைக்கிற ஒரு சௌகரிய, ஒரு ஒரு தூக்கத்தினால கிடைக்கிற உணர்வு கூட கிடையாது. கிடையாது. ஒரு ஒரு நல்லா தூங்கி எழுந்தோம், நல்லா ஒரு டிஃபனை சாப்பிட்டோம்,
அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம், தூங்கினோம், அப்படி இப்படின்றதெல்லாம் கிடைக்கிற அந்த திருப்தியோடைய, ஆமாம் ஆமாம், அப்படின்றது அதுவும் கிடையாது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து அதனோட தன்மை வந்து அசையாத தன்மை. ஆமாம், அசைவில்லை. இப்போ வந்து வெட்ட வெளியில் காற்று அசைகிறது, ஆனால் வெட்ட வெளி அசைகிறதே கிடையாது. அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அசையிறது நம்ம கிட்ட. ஆமாம், உணர்ச்சிகளால் எண்ணங்கள் அசையிறது, உணர்ச்சிகள் சலிச்சுட்டே இருக்கு. அப்புறம் அந்த உணர்ச்சிகள் சலிப்பில் அந்த ஜீவன் வந்து மாட்டின்டுறான், மாட்டின்னுட்டு என்னடா இது, இது நடக்கலையே, இன்னும் ஈடேறலையே அப்படின்னு வந்து புலம்புறான் உள்ள. இதெல்லாம் நடக்கிறது. அப்புறம் வந்து அது வந்து அவனை பிடிக்க வைக்கிறது, அதாவது என்ன பண்ணுறது, இது இது வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு உணர்ச்சி மூலமாக அதை பிடிச்சி 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 ஓயாமல் அதை பற்றியே யோசனை பண்ணும்படி ஒவ்வொருத்தரையும் வந்து பிடிச்சு வச்சுருக்கு, ஒவ்வொரு க்ஷணமும் பிடிச்சு வச்சுருக்கு, பல விதங்களில் பிடிச்சு வச்சுருக்கு. அந்த மாதிரி பிடிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் ஒரே அசைவுகள் இல்லையா, அதுக்கு நேர்மாறாக எந்த அசைவும் இல்லை, எந்த பிடிப்பும் இல்லை, எந்த விடுதலும் இல்லை, விடுதலும் இல்லை. இதை விட்டுட்டோன்றதும் கிடையாது, பிடிச்சுட்டு இருக்கோன்றதும் கிடையாது, மொத்தத்தில் நான் இல்லாமல் கிடக்கு, நான் இல்லாம கிடக்கு. அததான் ரொம்ப முதல் பாட்டிலேயே அவர் வந்து பகவான் வந்து அருகுறும் சமயம் முக்கியமான அதனுடைய தன்மையை வந்து அச்சலமா கண்டேன், அசைவின்மையாக, அசைவின்மை. சாதாரணமா வந்து என்ன ஆறுதுன்னா, நம்மளுக்கு வாசனைகள், அதாவது இன்னும் இது விசாரம் பிடிச்சிக்காதவா, என்னது ஏதுன்னு தெரியாதவாளெல்லாம் போட்டு உள்ள வந்து அந்த புத்தியிலேயே அந்த கவனமா என்ன பண்றதுன்னா வந்து அப்படியே நிரப்பி வச்சிருக்கோம். இன்னைக்கு போய் அதை முடிச்சிடலாம், இதை எப்படியாவது அடைஞ்சிடலாம், அப்புறம் அவா கிட்ட இப்படி தன்னை காமிச்சிக்கலாம், இந்த உலகத்துக்கிட்ட அப்படி வந்து சாதிச்சவனா நிற்போம். அதாவது இந்த உடம்பு மூலமாகவும் உள்ள இருக்கிற பேச்சுத்திறன் மூலமாகவும் நினைப்புகள் மூலமாகவும் எது எதுவாகவும் உருவம் வந்து ஒரே அசைஞ்சி 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 அஞ்சு புத்தியிலேயே, புத்தி அசையுங்க பிரம்மாண்டம் அசையும் பொறுமா. அங்க அந்த இடத்துல நம்ம கவனம் வந்து அப்படி அசைஞ்சதுன்னா எதுவாகவோ யார்கிட்டயோ எப்படியோ ப்ரூவ் பண்ணி மெனக்கடுறது, புரியுதுங்களா, இது இது எதுவுமே இல்லை தூக்கத்துல. அந்த மாதிரியான ஒரு சுகம் வந்து இங்கேயே வந்து லபிக்கிறது, சதா வந்து லபிக்கிறது. ஆனா இந்த உலகம் என்ன நினைச்சுக்கும், வந்து சோம்பேறிகள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காளேவா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கும். ஏன்னா அவளுக்கு வந்து புத்தி மூலமா உரத்து பேசி சாதிச்சு ஜெயிச்சு அப்புறம் என்னமோ உலகத்துக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்து கொடுக்கற இமை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க வந்து பாக்கியம் பண்ணிருக்கணும். இந்த பாயிண்ட்ல வந்து நிக்கிறதுக்கு வந்து எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கணும் தெரியுமா. இங்க வந்து எழுந்துட்டவன் யாரு, உறவுகள் கிட்ட பகிர்ந்துக்கிறவன் யாரு, உலகத்துக்கு நன்மை பண்றவன் யாரு, அவனே யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மாதிரி ஒத்தனுமே இல்லை. ஒரே ஒரு இந்த அச்சலமா இருக்கிற உணர்வு, ஆனந்தமா இருக்கிற உணர்வு, அறிவா இருக்கிற உணர்வு, இருப்பா இருக்கிற உணர்வே பல புத்திகள்ல இப்படி வந்து அசைஞ்சின் இருக்கு. அசையும் பொழுது இவா வந்து சாதிக்கிறவாளா தங்களை நினைச்சுக்கிறா, புரியுதா, அவ வந்து தங்களை சாதிக்கிறவாளா, ஜெயிச்சவாளா, அருமை பெருமையா வாழறவாளா அப்படின்னு ஒரு அதெல்லாம் அகந்தையினுடைய தடிப்பு தானே. சரி, அகந்தைன்றதே வந்து தூக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு இருக்கும் பொழுது இல்லை. இந்த சைடு வந்து அந்த வாசனை மயமா அந்த வாழ்ந்தவன் இருந்துட்டு இருக்கான். அனுபவிச்சவர்கள் நிறைய பேர் இருக்கா, அவ வந்து அருமை பெருமைகள்ல தங்களை பிடிச்சின்றவா, பற்றி கொண்டவர்கள், அருமை பெருமைகளாகவே தங்களை நினைத்து கொண்டவர்கள்,
நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அதை கிழிப்பேன் ஆக்கும் இதை ஜெயிப்பேன் ஆக்கும். ஆமாம், அந்த இடத்துல வந்து அப்பேற்பட்ட ஒரு பெரிய வந்து செதறி வழி தவறி தடுக்கி அதள பாதாளத்துல விழற மாதிரி புத்தியில வந்து விழறோன்றது யாருக்கு தெரியாது. அதள பாதாளத்துல வந்து விழறோம். நீங்க ஆதி காலத்துல இருந்து பாருங்க, கிட்டத்தட்ட இந்த 2000-3000 வருஷம் கூட பாருங்க, புத்தி மூலமா ஆன்மீகத்தை அணுகிறவாளை அப்படியே தூக்கி சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்கு. கரெக்டா? ஆன்மீகம்னா கூட என்ன நினைச்சுப்பா, அட்லீஸ்ட் காலேஜ் எப்பமாவது போய் கேட்கணும். கரெக்டா?